ஆசீர்வாதமான காலை வணக்கம் நான் ருஷானா நான் பித்தனை சபையில் ஊழியம் செய்கிறேன் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை ஒதே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் எழுவத்தெட்டாவது அதிகாரத்தில் எழுவதாவது வசனம் எப்படியாக கூறப்படுகிறது தம்முடைய தாசனாகே தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது சில வேலை நாங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது உதவியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் அதே போல் என்னுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதா தேவன் என்னை பார்ப்பாரா என்னை உயர்த்துவாரா என்று சொல்லி சிலவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார் தேவன் தாவீதை ஒரு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவர் எடுக்கிறார் அவர் ஆட்டுத் தொழுவத்திலிருந்து தாவீதை தெரிந்து கொள்கிறார் அவர் அந்த இடத்தில் தெரிந்து கொண்டு தேவன் தாவீதை ராஜாவாக மாற்றுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் தாவீதை வாழ்க்கையை மாற்றினார் அதே போல தாவீதை உயர்த்தினார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்க்க ஆசீர்வாதிக்கப் போகிறார் ஆகவே விசுவாசத்தோடு கூட இன்னும் அதிகமாய் நாங்கள் சந்தோஷத்தோடு பலத்தோடு கூட நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் தேவனையை சார்ந்திருப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக